டிஎன்பிசிமெண்டாரின் அன்பு வணக்கங்கள் நடைபெற்று முடிந்த யுஎஸ் ஓப்பன் ரெண்டாயிரத்தி இருபத்தினுடைய வெற்றியாளர்கள் குறித்து இந்த வீடியோ பதில் நாம் பார்க்க போகிறோம் வரக்கூடிய போட்டித் விளையாட்டுத் விளையாட்டுத்துறை சம்பந்தமாக கேள்விகள் கேட்கப்படும் போது ஒவ்வொரு விளையாட்டு போட்டியில் சாம்பியன் பட்டம் யார் பற்றாங்கிறத கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த சாம்பியன் பட்டம் கேட்கும்போது அவங்க எந்த நாட்டை சேர்ந்தவங்கிறது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த வகையில் நடைபெற்று முடிந்த யுஎஸ் டென்னிஸ் ஓப்பன் சாம்பியன்ஷிப் ரெண்டாயிரத்து இருபத்தினுடைய முடிவுகள் குறித்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் பெல்லைக்கான பண்ணுங்க பண்ணுங்கள் தான் டிஎன்பிசி மென்டா தரக்கூடிய அனைத்து பயனுள்ளும் உங்களுக்கு ஒருவேளை தவறாமல் வந்து சேரும் வாங்க நம்ம போய் வீடியோக்கில் போகலாம் கிராண்ட் கிராண்ட்ஸ்லம் டென்னிஸ் போட்டி மொத்தம் நான்கு இருக்குது ஆஸ்திரேலியா கிராண்ட் கிராண்ட்ஸ்லம் ஃப்ரெஞ்ச் ஓப்பன் அடுத்து விம்பிள்டன் அடுத்து யுஎஸ் ஓப்பன் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா நான்கு கிராண்ட்ஸ்லம் போட்டிகள் இருக்குது இதில் நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து யுஎஸ் ஓப்பனுடைய வெற்றியாளர்களை பற்றி பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு நடைபெற்ற யுஎஸ் ஓப்பனுடைய வெற்றியாளர்கள் ஆண்கள் பிரிவில் வந்து பார்த்திங்கன்னா டேனில் மெத்வதேவ் அவர் வந்து ருஷியாவை சேர்ந்தவர் அவர் வெற்றியை பெற்றிருக்கிறார் சாம்பியன் பட்டம் பெற்றிருக்கிறார் பெண்கள் பிரிவில் வந்து பார்த்திங்கன்னா எம்மா ரடுகனு அப்படிங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா இங்கிலாந்தை சேர்ந்தவங்க வெற்றி பெற்றுருக்காங்க வயது வந்து அவங்களுக்கு குறிப்பாக பதினெட்டு வயது தான் ஸோ இது வந்து கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பு உண்டு யுஎஸ் ஓப்பனில் மகளிர் பிரிவில் வெற்றி பெற்ற நபர் யாருன்னு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது எம்மா ரடுகு நல்லா யோசிச்சுக்கோங்க இது மிக மிக முக்கியம் வரக்கூடிய டிஎன்பிசி தேர்வுகளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் இது அடுத்து டபுள் அதாவது ஆண்கள் இரட்டையர் போட்டியில் ரெண்டு பேர் ரெண்டு பேர் இருப்பாங்க அந்த ஆண்கள் இரட்டையர் பிரிவில் வெற்றி பெற்ற இரட்டையர் யாருன்னு கேட்டால் ராஜு ராம் அதாவது யுஎஸ்ஐ சேர்ந்த ராஜு ராம் அடுத்து இங்கிலாந்தை சேர்ந்த ஜோ சால்ஸ் சால்சிபரி அந்த ரெண்டு பேரும் சேர்ந்து ஆண்கள் இரட்டையர் பிரிவில் வந்து வெற்றி பெற்றிருக்கிறாங்க அடுத்து பெண்கள் இரட்டையர் பிரிவில் யார் யார் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்னா சமந்தா ஷாட்சூர் அப்படிங்கிற ஆஸ்திரேலியாவை சேர்ந்த நபரும் சாங் சுவாய் அப்படிங்கிற சைனாவை சேர்ந்த நபரும் ரெண்டு பேரும் சேர்ந்து பெண்கள் இரட்டையர் பிரிவில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க அடுத்து மிக்ஸ்டு டபுள்னு சொல்லுவாங்க ஆணூர்வர் பெண்ணுருவர் சேர்ந்து ஜோடியாக ஆடக்கூடியது இதில் வந்து பார்த்திங்கன்னா வெற்றி பெற்ற நபர் குரு இரட்டையர் யாருன்னா ஜோ சால்சுபரி அப்படிங்கிறவர் இங்கிலாந்தை சேர்ந்தவரும் அடுத்து டெசேரே கிராஸிக் அப்படிங்கிற யூஎஸை சேர்ந்த நபரும் ரெண்டு பேரும் சேர்ந்து மிக்ஸ்டு டபுள் அதாவது கலப்பு இரட்டையர் குறியில் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க இப்போ நம்ம சொன்ன வீடியோவில் சொன்ன தகவல்களை நல்லா உள்வாங்கிக்கோங்க கண்டிப்பாக இது வரக்கூடிய டிஎன்பிசி எக்ஸாமில் கரண்ட் அஃபேர்ஸ் குறியில் முக்கியமான கேள்வி பிரிவாக இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் ஓப்பனில் மென் பிரிவில் அதாவது ஆண்கள் பிரிவில் வெற்றி பெற்றவர் யாருன்னு கேட்கலாம் பெண்கள் பிரிவில் வெற்றி பெற்றவர் யாருன்னு கேட்கலாம் மிக்ஸ்டு டபுள் வந்து மேக்ஸிமம் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பில் இருந்தாலும் அந்த நபர்கள் எந்த நாட்டை சேர்ந்தவர்கிறது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நல்லா கவனமாக கேட்டு தெளிவாக படிச்சுக்கோங்க வரக்கூடிய டிஎன்பிசி எக்ஸாமுக்கு யூஸ் ஆகும்